ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அத்யாவோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் தான் பார்க்க போகிறீங்க. அத்யாவது மட்டும் இல்லை, நானும் வந்து வேறு ஸ்கூலுக்கு மாறிட்டேன். ஸோ அதை பற்றியும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்யாவோட ஸ்கூல் பஸ் வரப்போகுது. ஸோ அத்யாவுக்கு போய் ஸ்கூலில் ஓப்பன் ஹவுஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு டீச்சர்லாம் யாருன்னு மீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கூல் சப்ளைஸ்லாம் கொடுத்துட்டு வரப்போகிறோம். ரெடி ஆகி இன்னைக்கு அத்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்கூல் பஸ்ல போறா. அவளுக்கு பழக்கப்படுத்தணுங்கிறக்காக பேரண்ட்ஸும் வந்து கூட போகலாம் பஸ்ல. ஸோ அதனால நாங்களும் வந்து சேர்ந்து கூட போயிட்டு அப்படியே அவள் ஸ்கூல்லையும் வந்து ஒரு டூர் மாதிரி பண்ணிட்டு வரப்போறோம். ஸோ நான் ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடலை, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் டே இருந்ததுங்க. நம்மளும் பேரண்ட்ஸையும் கூட சேர்ந்து போய் பார்த்துட்டு டூர் பண்ணிட்டு வந்துடலாம், டீச்சர் மீட் பண்ணிட்டு. அப்புறம் டூ டேஸ் கழித்து ரெகுலராக ஆரம்பிக்குவோம். ஸோ ஓப்பன் ஹவுஸ் எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ ரெகுலர் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து அரிசி பருப்பு சாதம், அப்புறம் மஷ்ரூம் கிரேவி. அதுக்கு அது வந்து மார்னிங்க்கு பூரி மஷ்ரூம் கிரேவி, மார்னிங்க்கு அரிசி பருப்பு சாதம் வந்து நான் லஞ்சுக்கு எடுத்திருக்கேன். இவளுக்கு பூரி தான் நான் பேக் பண்ணுறேன், ஏன்னா வந்து சாதம் வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் பூரி அப்புறம் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி தான் நான் வந்து கொடுத்து விட போகிறேன். இதே தான் எனக்கும் மார்னிங் டிஃபன் அண்ட் லஞ்சுக்கு. நானும் வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கூலுக்கு நான் கிளம்பி போகணும். ஸோ அவளோட லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியராக வருது பஸ்ஸு, 6:45, 6:48 வந்துடும். அதனால் நான் வந்து அவளை 6 மணிக்கே எழுப்பிட்டு, 6 மணிக்கு எழுப்புனா அட்லீஸ்ட் ஒரு 6:15 கெந்திரிப்பா. கட்ட கட்டன குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு டம்ளர் பால், அப்புறம் இந்த மாதிரி பாயில்டேக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மெனு சொல்லி நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் பாயில்டேக். இது சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறதே பெருசு, அதனால் இதை அனுப்பிச்சிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு அடுத்து நான் பஸ்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போயிட்டா, நான் போய் ரெடியாகி கிளம்பி போகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அத்யாவும் வந்து அவள் ஸ்கூல் முடிஞ்சு அவள் வரேன், நான் என்னோடய ஸ்கூல் முடிஞ்சு நான் வரேன். ஸோ ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இது வந்து என்னோடய ட்ரீட் தான் அத்யாவுக்கும் அத்யா எங்கள் அப்பாவுக்கும், ஏன்னா வந்து எனக்கு வந்து முதல்ல நான் வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சராக பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீ கிண்டர் கார்டன் டீச்சராக வந்து மாறிட்டேன். ஃபுல் டைம் ஜாப் போகிறேன் நான், 8 hours. ஸோ மார்னிங் 3:30 மார்னிங் 7:30 போனால் 3:30 வந்துடலாம். அது என்னோடய இஷ்டம்தான், ரொம்ப ஃப்ளெக்சிபிள். 7:00 போனால் 3:00 வந்துடலாம், இல்லை 7:30 போனால் 3:30 வந்துடலாம். ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சேன், சீஸ் ஸ்டிக்ஸ், பேன்கேக்ஸ், ஃப்ரைஸ், அப்புறம் மஷ்ரூம் ஆம்லேட் இது மாதிரி. இப்போ நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம். ஆமாம் அம்மா, கார் எங்கம்மா? கார் கண்டுபிடி. 5:30 வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், 5:30-6:00. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து எனக்கு ஒர்க் போகிறதுனால
பாத்திரம்லாம் கழுவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனால் சுத்தமாக வந்து ஸ்கூலில் போய் ஒரு வேலையை செய்ய முடியாது, பயங்கர டயர்டாகிடும். அதனால் என்ன பண்ணுறது, காலையில் சமைச்சு வச்சுட்டு மட்டும் போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் வந்து டெய்லி எல்லாம் பண்ணுறதுல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டாஸ்க் அப்படி சொல்லி நானே வந்து ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒன்றுமேல ஜஸ்ட் வந்து ஸ்டவ் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணி வைக்கணும், அண்ட் நைட்டு டின்னருக்கு வந்து கட் பண்ணி வைக்கணும். அந்த ஐஹாப்பில் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், பட் இருந்தாலும் வந்து நைட் லைட்டாக வந்து ஏதாவது பசிக்கும்னு சொல்லிட்டு நான் அவல் உப்மா பண்ணுறேங்க, பெருசாக ஒன்றும் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி அடுத்த நாளைக்கு என்ன வெஜிடபிள் குக் பண்ணுறனோ அதையும் வந்து சைடில் கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் மார்னிங் எழுந்து இது பண்ணுறக்கு. ஏன்னா 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சாதான் 6 மணிக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும் குக்கிங் அப்படின்னு சொல்லி நான் டைம் வச்சுருக்கிறேன். டைமர் வச்சு தான் டெய்லியும் நான் பண்ண போகிறேன். அதனால் நான் நைட்டே வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட போகிறேன். எனக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் இது மார்னிங் டைம் போக மாட்டேன், ஆஃப்டர்நூன் டைம் தான் எனக்கு இருக்கும் பார்ட் டைம் ஒர்க்கு. அப்போ வந்து மதியானம் போயிட்டு ஈவினிங் வந்தால் கரெக்டாக இருக்கும், பாத்திரம் கழுவிட்டு டிஃபன் பண்ணி சாப்பிட்டு தூங்கி டயர்டாகி தூங்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நான் இப்போது சீக்கிரமாக நம்ம ஒர்க்குக்கு போகிறதுனால நான் வந்து 3:30 வந்துறதுனால எனக்கு வந்து வந்தது கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா மெல்லமாக பாத்திரம் கழுவி டிஸ்போஷரில் போடுவேன். அப்புறம் அப்படியே மெல்லமாக டின்னருக்கு வந்து ரெடி பண்ணுவேன். நெக்ஸ்ட் டேக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன். ஸோ அதனால் இந்த ஏர்லி டு ஒர்க்கு அந்த பண்ணுறதுனால ஏர்லி டு பெட் அதையும் அந்த ரொட்டீனும் எங்களுக்கு வந்து இப்போ பழகிடுச்சு. ஸோ 8:30 வந்து நாங்கள் வந்து நல்லா தூங்க போயிடுறோம். நான் முன்னெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுவேன்னா மார்னிங் வந்து நான் 10 இல்லை 9:30 இல்லை 11 அந்த மாதிரி வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் யூஎஸ்ஏ டைம் படி. பட் இப்போ நான் வந்து 7:30 போயிடுறதுனால 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால என்னால் டைம் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நான் வந்து ஏர்லி மார்னிங் யூஎஸ் டைம் படி ஏர்லி மார்னிங், உங்களுக்கு வந்து ஈவினிங் இந்தியாவில் இருக்கீங்கன்னா ஈவினிங் டைம் அது மாதிரி தான் நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு லாங் கேப் வந்துருச்சு, ஏன்னா வந்து எனக்கு எப்படி யூடியூப் ஒர்க் ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்போ இனிமேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு அப்படி போடலான்னு இருக்கேன். வீக்லி 1 இல்லை 2 அந்த மாதிரி வீடியோ போடலான் இருக்கேன். அண்ட் லாங் கேப்புக்கு வந்து சாரி, 2-3 வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இதுதான் வந்து ரீசண்டாக வந்து எங்கள் லைஃப்பில் நடந்த அப்டேட்டு, அதனால தான் நான் போட முடியல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்போஷர்லேயும் லோட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது என்னாச்சுன்னா எங்கள் டிஸ்போஷரில் வந்து ஏதோ ஒரு ரிப்பேரு. இப்போ லிக்விட் அந்த சோப் லிக்விட்லாம் போட்டால் இல்லை அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டால் அது என்னென்னா பாத்திரத்து மேலே அப்படியே டெபாசிட் ஆகிடுது, ஒழுங்காக கழுவுறதில்ல. அதனால் அடுத்த தலைவலி என்னென்னா கையில் தான் எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் மார்னிங்லாம் தேய்ச்சி கழுவிட்டுருந்தா ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் ஈவினிங் பண்ணிட்டேன். நான் ஏன் வந்து அந்த பழைய வேலையிலிருந்து மாறினேன்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் பிரச்சனைங்க. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்கூல்லாம், நல்ல டைரக்டர் தான், எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் எனக்கு டைமை மட்டும்தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா 6:30 ஆயிரும் ஆஃப்டர்நூன் 2:30 போனேன்னா, அதுக்கப்புறமா வந்து அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும். ரொட்டீன்லாம் வந்து லேட்டாக பண்ணிகிட்ருப்போம், அதுக்கப்புறமா வந்து டிஃபன் பண்ணிவிட்டு இவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். அவள் இவன் என்ன பண்ணுவான்னா சம்டைம்ஸ் ஸ்கூலில் ஒழுங்காக சாப்பிட மாட்டான். திருப்பி நான் வந்து 6:30 மேலே வந்து உடனே இவளுக்கு வந்து அதியாவுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவளை குளிக்க வச்சுட்டு அப்புறமா படுக்க வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடியாக இருந்தது, லேட்டாக இருந்தது. அதனால தான் நான் வந்து சைட்லேயே பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆன்லைனில் வந்து என்னோடய ரெசியூமே போட்டேன். அப்புறம் கால் வந்தது ஸ்கூல்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிட்டேங்க.
நான் சேர்ந்திருக்கிறது வந்து ஜார்ஜியா ப்ரீகே ப்ரோக்ராம்ங்கிறனால கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறனால எனக்கு வந்து பே பண்ணுறது கவர்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கெலாம் எனக்கு லீவு, நிறைய லீவ்ஸ் இருக்குது. அதியாவோட ஸ்கூல் கேலண்டரையும் இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா ஃபால் பிரேக்லேயும் இருக்குது, அப்புறம் சம்மருக்கு வந்து 2 மந்த்ஸ் லீவு சொல்லி ஸ்கூலில் லீவ் சொல்லிவிட்டு ஊருக்கு போகணுன்னு இல்லை, நாமளே வந்து ஜாலியாக கிளம்பி போயிடலாம். ஸோ 2 மந்த்ஸ் லீவு இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குங்க. இந்த இதில் அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. அதனால் எனக்கும் வந்து இப்போ சேர்ந்திருக்க ஒர்க் வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, எனக்கும் பிடிச்சிருக்குது, அப்படியே வந்து எனக்கு போயிட்டுருக்குது. வீடியோ இதோட முடியுதுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.